இப்பெல்லாம் சினிமால இல்ல ஏதாவது ஒரு பெரிய தொலைக்காட்சியில ஒரு பெரிய ஸ்டார் ஆயிட்டா கொஞ்சம் கெத்தா ஆயிடுவாங்க, சீனா போடுவாங்க, கொஞ்சம் திமிரா கூட நடந்துப்பாங்க. ஆனா எல்லாரும் அப்படி கிடையாதுங்க. இந்த நார்மலாக இருக்கிற பிரபலங்கள் தான் ஓவராக பண்ணுவாங்க. பெரிய லெவலில் இருக்கிறவங்க தன்னடக்கத்தோடு தான் நடந்துப்பாங்கங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோவில் அப்படி ஒரு சம்பவம் தாங்க நடந்திருக்கு. விஜய் டிவியில் நடக்கிற எல்லா டான்ஸ் ஷோலையும் இவங்க இல்லாமல் இருக்காதுங்க. அப்படி முக்காவாசி டான்ஸ் ஷோவில் கலந்துக்கிட்டு சூப்பராக ஆடி ரசிகர்களை கவர்ந்தவங்க தான் டான்ஸர் சுனிதா. இவங்க ஒரு வெளி மாநிலத்தை சேர்ந்த பெண்ணுங்க. அவங்களோட கேரியருக்காக சென்னையில் இருக்காங்க. விஜய் டிவி டான்ஸர் சுனிதான்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியுங்க. இவங்க இன்றைக்கி குடிச்சிட்டு காரில் வந்திருக்காங்க. ஆனால் காரை ஓட்டினது இவங்க இல்லைங்க, வேறு நபர் தாங்க. அப்போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்திருக்குங்க. இதனால் காரை மடக்கி பிடிச்ச பொதுமக்கள் சுனிதா கிட்ட வாக்குவாதம் பண்ணியிருக்காங்க. அப்போ சுனிதாவும் அவங்கக்கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க. சுனிதா காரில் உட்காந்துக்கிட்டு பேசுகிறாங்க. காரணம், அவங்க பேசும்போது குடிச்சிட்டு இருந்தது தெரிய வந்திருக்குங்க. சுனிதா அங்கே இருக்கிற பொதுமக்கள் கிட்ட பேசும்போது வாய் கொளற மாதிரி பேசியிருக்காங்க. பொதுமக்கள் காரை விட்டு கீழே இறங்க சொல்லியும் அவங்க இறங்காமல் கார்லேயே உட்காந்து சண்டை போட்டிருக்காங்க. இதை யாரோ வீடியோ எடுத்து சமூக வலைத்தளங்களில் போட்டிருக்காங்க. அது இப்போ வைரலாக பரவிட்டு வருதுங்க. சுனிதா போதையில் பேசுகிறத பார்த்த எல்லாருக்கும் அவங்க மேலே ஒரு தப்பான அபிப்பிராயம் வந்திருக்குங்க. அந்த வீடியோவை நீங்களும் பாருங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.